ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸை நம்மளுக்காக நம்ம செஃப் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட நம்ம செஃப் அஜித் இருக்காரு. அவர் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ரொம்ப பாப்புலர் ஹோட்டலான அம்பாசிடர் பலவாலில் இருக்கோம். நம்ம செஃப் அஜித்தை கூப்பிட்டுடலாமா? நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. அவர் என்ன டிஷ் செய்ய போறாருன்னு கேக்கலாம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு டிஷ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மல்லி வறுவல். ஓ, மீன் மல்லி வறுவல். மீன் மல்லி வறுவல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஏரியாக்கு ஏத்த மாதிரி இந்த டிஃபரண்டான இந்த ஃபிஷ் வந்து நிறைய விதமா செய்வாங்க. இது என்ன ஸ்டைல்? இது அச்சா வந்து இந்த தவா ஃப்ரை மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா பாபநாசம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைட் லைட் ஷேடோ ஃப்ரை மாரி பண்ணி கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக கேரளா சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஃபியூஷன் பண்ணி கொண்டு வந்தது தான். பாண்டிச்சேரி சைடில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அந்த ஒரு ஸ்டைலையும் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம். மெயினாக பார்த்தா அதோடைய மசாலாஸ் தான் மெயின். மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு சிலட்டில் பார்த்தா நார்மல் மஞ்சத்தூள், அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர், இந்த ஜீரகத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம மீனுக்குன்னு அந்த ஸ்மெல்லோடைய எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு நம்ம இங்கே ஒரு மசாலா நம்ம செப்பரேட்டாக அரைச்சி ரெடி பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா பேன்லேயே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி, இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மீன் மல்லி வரலுக்கு என்ன மெயினாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா மீன். மீன் தான் தேவை. நம்ம என்ன மீன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மகிமை. மகிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறை ஃபேமிலி, பாறை மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபேமிலியை சார்ந்தது தான் அந்த மகிமை. அது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இதனால தான் வந்து மீன் மல்லி வறுவல். ஓகே, இந்த கொத்தமல்லியை தான் நம்ம மென்ஷன் பண்ணி மீன் மல்லி வறுவல் சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடியன் சால்ட் தான். ப்ளஸ் காஷ்மீரி சில்லி பவுடர். அது காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் கலர்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான். ரெண்டாவது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அரைச்சி ஹோட்டலே நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த சில்லியை வந்து லைட்டாக ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ண ஒரு சில்லி பவுடர். நம்ம வீட்டில் வச்சிருக்க சாம்பார் பவுடர் அது கூட யூஸ் பண்ணலாமா? சாம்பார் பவுடர்ன்றதுல நம்ம யூஸ்வலாக செப்பரேட்டாக நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறது, நம்மளே காய் வீட்டிலே காய வச்சு யூஸ் பண்ணலாம் தெரியுங்களா, அந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தா ஜீரகத்தூள். ஜீரகத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடிமேட் வாங்குறத விட நம்மளே ஒரு வீட்டிலே நார்மலாக ரெடிமேடாக கிடைக்கும் தெரியுங்களா ஜீரா, அந்த ஜீரா வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும். ஆக்சுவலி நான்வெஜ் எந்த ஒரு இது வந்து ப்ரானுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த ஜீராவுடைய ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி அந்த கொத்தமல்லியை நம்ம இதே ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா வந்து சோம்பும் கொஞ்சம் ஓமம், ஓமன் சொல்லுங்களா அஜ்வின்னு சொல்லுவாங்க, அந்த ஓமத்தையும் சோம்பையும் ஒன்றா அரைச்சி அது ஒரு பவுடர். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ், இது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கும். அது ஆமாம், அது கொஞ்சம் சிட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக அந்த பேட்டர்லாம் கொஞ்சம் ஒட்டி அந்த ஷேடோ ஃப்ரை மாரி ஆகிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் எக் ஆகிட்டு, மெயினாக பார்த்தா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஞ்சி அதிகமாக போட்டு பூண்டை கம்மியாக போட்டு அது இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு எப்படி போடணுன்னா இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக போடணும், பூண்டு கொஞ்சம் லெஸ் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக அந்த ஃபிஷ்ஷில் உட்காரும். அது கொஞ்சம் பேட்டர் கோட்டிங் செட் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் பேசின் ஃப்ளவர் கடலமாவு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரான் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரைஸ் ப்ரான் ஆயில் எந்த ஆயில் வேணால் நம்ம ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக ஃபிஷ்ஷு ப்ரான் ஐட்டம்ஸ்க்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரான் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அது கூட இப்போ நம்ம டிஷ் ஆயில் தான் இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா, ரெண்டு ஆயில் தான் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு ப்ரானுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது இந்த ஆயிலோடைய ஃப்ளேவர் வந்து இந்த ஃபிஷ்ஷு கூடயோ இந்த ப்ரான் கூடயோ சேரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஜூசினஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு போயிடுவோமா? கண்டிப்பாக போயிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ்ஷு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். அது நிறைய பேர் பார்த்தா ஃபிஷ்ஷை வந்து ஒரு மேக்ஸிமம் பெரிய ப்ராசஸ் தான். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராப்பராக லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும். நம்ம வாஷ் பண்ணும்போது கூட ஒரு சில பேர் லெமன் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க, வினிகர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். ஏன்னா மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாஷிங் தான் மெயின். அதை வாஷ் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வெளியே போயிட்டு அதுக்கு நம்ம இன்னும் இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அதோட ஃப்ளேவர் வந்து அது கரெக்டாக உட்காரும். அதனால் மீன் எப்பவுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நல்லா வாஷ் பண்ணணும். இதை கேட்டுக்கோங்க, 7-8 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களும் நல்லா வாஷ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெமன், லெமன் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த லெமனோட ஜூஸ் வந்து உடனே உள்ளே இறங்கிடும். மசாலாஸ்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது அந்த டெம்பரிங் கரெக்டாக அதில் போய் செட் ஆகும்.
அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். லெமன் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெஜ்ஜஸ் ஒரு லெமன் வந்து 1/2 போட்டு ரெண்டு வெஜ்ஜஸ் ஏன்னா இப்போ வந்து ஒரு 4 பீசஸ்ன்னு போட்டிருக்கேன். இது ஒரு 200 கிராம் வரும். இந்த 200 கிராம்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு லெமன் வெஜ்ஜஸ் போடுறோம். ஸோ நிறைய இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 200 கிராமுக்கு வந்து நான் வந்து ஒரு லெமன் 1/2 கட் பண்ணி அதோட லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணாக்க அந்த லெமனோட ஜூஸ் நல்லா உள்ள இறங்கும். ஸோ அந்த ஃபிஷ் ஸ்மெல் போயிட்டு இப்போ லெமன் ஆமாம் லெமனோட ஃப்ளேவர் இப்போ இது ஸ்மெல் பண்ணும்போது அந்த சிட்ரிக் அந்த லெமனோட சிட்ரிக் அந்த ஸ்மெல் நல்லா ஒரு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெமன் வாசனை நல்லா ஸ்மெல்லிங் வெளியே வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலாஸ் ரொம்ப கம்மியாக சால்ட்டு ஏன்னா நம்ம லெமன் போடுறதுனால அந்த சால்ட் கண்டென்ட் போடும்போது ரொம்ப கறிக்கிற மாதிரி இருக்கும். உப்பு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் லெமன் அதிகமாக போடும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சில்லி பவுடர். இப்போ இதுக்கு ரேஷியோ இருக்கா செஃப்? இதை வந்து பார்த்தா ஒரு 10 கிராம் போட்டாலே போதும். காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் ஒரு 30 கிராம், இது ஒரு 10 கிராம் போட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம 4 பீஸ் மீன் தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம போட்டு அந்த சால்ட் ஆகட்டும் சரி இந்த லெமன் நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு வந்துறீங்களா, அந்த லெமனோடைய இது பார்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் கரெக்டாக டெம்ட் ஆகும்போது இது ஒரு 10 கிராம் 20 கிராம் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா ஒரு இதுவாகும் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம அந்த சோம்பும் அஜ்வைனும் அரைச்சி வச்சிருக்கிறது ஒரு 10 கிராம் ஆட் பண்ணால் போதும். அதுவும் சேம் 1/2 ஸ்பூன் தான். அதேமாரி அந்த ஜீரகப்பூத்தூள் இதுவும் 1/2 ஸ்பூன். ஓகே, அதுமாதிரி அந்த மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரெட் கலரெலாம் வருன்றதுக்காக தான் வந்து நம்ம இது போடுறதுனால கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் தான். எதுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம போடுறோம்னா மெயினாக பார்த்தா அந்த கலர் ஃபிஷ் வந்து நல்லா கிடைக்கும். அந்த ஃபிஷ்ஷும் பார்த்தா நம்ம கடையில் மார்க்கெட்டில் நம்ம வாங்கும் போது அது கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தா அதோடைய ஜூஸ்னஸ் அதுக்குள்ளேயே செட் ஆகி நிற்கும். நம்ம வந்து ஒரு மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு கூட ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம அந்த ஹீட்னஸ் மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ணும்போது கூட நல்லாயிருக்கும். அதே மீன் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது கூட அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஜூஸ்னஸ் கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டோம். இது கூட வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த ரைஸ் பிரான் ஆயில். எதுக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணுறோன்னா அந்த மேக்னேஷன் போடுறது தெரியுங்களா, அந்த லெமன் டேஸ்ட்டு அந்த மஞ்சத்தூள் ப்ளஸ் இன்றைக்கி சில்லி பவுட்ரு இது எல்லாமே பார்த்தா இந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ப்ளஸ் அது எக் ஒயிட்டு நம்ம செப்பரேட்டாக எக் ஒயிட் எடுத்து வச்சிருந்தோம். அந்த எக் ஒயிட் இது கூட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கு ஃபஸ்ட்டே எல்லாமே ஊற்றிட்டு ஆமாம் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஆல் டுகெதராக போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம போட்டது எல்லா ரேஷியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான். 1/2 டீஸ்பூன் ஒரு 10 கிராம் 20 கிராம்ஸ் தான் இருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் ஒரு 20 கிராம், இது எல்லாமே பார்த்தா ஒரு 10 கிராம் தான். மஞ்சத்தூள் மட்டும் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் சொன்னால் ஒரு லெமன் 1/2 கட் பண்ணி அந்த 1/2 புழிஞ்சு வச்சிருக்கோம் ப்ளஸ் சால்ட்டு. இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் வந்து ஒரு எக் ஒயிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எக் ஒயிட் போடாமலே நம்ம போடலாம். ஆனால் எக் ஒயிட் போட்டு போட்டோன்னா என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு இப்படி ஃப்ரை பண்ணி அந்த டீப் ஷேடோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிறிஸ்பி அந்த டபுள் சைடும் பார்த்தா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அது நம்ம ஷேடோ ஃப்ரையாக பண்ணும்போது அந்த உள்ள ஜூஸ்னஸ் இருக்கும். மேலே பார்த்தா ரெண்டு பக்கமும் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் ப்ளஸ் இந்த பேசிக் ஃப்ளாரும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃப்ளாரும் யூஸ் பண்ணி இந்த கூட இது எக் ஒயிட் ஆட் பண்ணி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்பினஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா எக் ஒயிட் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 30 கிராம், அதான் சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ 1 ஸ்பூன் தான் போடுறோம். ஆனால் வந்து ஏன்னா நம்ம 4 மீன் தான் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஆல் டுகெதராக மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கூட போடுறதுனால போடலாம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஊறிச்சுனிங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜூஸினஸ். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ இந்த மஹிமை மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தா நம்ம வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷை பொறுத்து தான். ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்குது. வஞ்சரம்லாம் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதோடைய அந்த மசாலாஸ் உள்ள இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்தா அந்த மல்லி எதுக்கு இந்த மல்லித்தழைய போடுறோம்னா கருவேப்பிலையும் போடலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கெல்லாம் மல்லி போடுறோம், கருவேப்பிலை கூட போடலாம். ஒரு சில புதினா ஆகும், புதினா கூட நம்ம ஆட் பண்ணலாம். புதினா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். புதினா ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரைச்சி யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் இதே மாதிரியான டிஷ் உங்களுக்கு டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா ஜூஸினஸ் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரேஞ்ச் ஆன் பண்ணி மீன் ஃப்ரையை வந்து பொறிக்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, எதுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாப்கின்லையோ இல்லை கிளாத்லேயோ எதுக்கு துடைக்கிறோம்னா அப்போ தான் அந்த நான்ஸ்டிக்கோட பேனில் வந்து எப்பயுமே ஒரு ஆயிலினஸ் எப்பவுமே இருக்கும். அது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி எப்படி ப்ராப்பராக வச்சாலும் சரி அந்த க்ரில் பேன் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே அந்த
கோட்டிங் ஏற்ற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். அதனால் எந்த ஒரு பேன் எடுத்துக்கிறாலும் சரி, ஒரு வாட்டி நம்ம நான்ஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணணும். ஓகே, நீங்கள் எத்தனை வாட்டி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணாலும் அது லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேங்க் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கான செட்டிங் ஏற்ற மாதிரி இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். சார் போட்டிடலாம். இப்போ வந்து ரைஸ் ப்ரான் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தாராளமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் விட்டு பண்ணிங்கன்னா ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் போட்டாச்சு, ஃபேனு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வருது. இப்போ வந்து மீடியமில் வச்சிடறோம். ஓகே, மீடியமில் வச்சுட்டு இப்போ போடுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா மேனேட் பண்ணி வச்சிட்டோம். போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் அளவில் பேசின் ஃப்ளவர். சோ இது நம்ம ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ளவர் போட்டு mix பண்ணனும் இல்லையா? இது முன்னாடி நம்ம மேனேட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட்டோ சரி பேசின் ஃப்ளவர் ஆட்டோ சரி அதுவும் அந்த வாட்டர் கண்டென்ட்டோட செட் ஆயிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டா இது பண்ணி இது கூட mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது கோட்டிங் கரெக்ட்டா உட்காரும். ஓகே, கார்ன்ஃப்ளவர் ஆட்டோ சரி பேசின் ஃப்ளவர் ஆட்டோ சரி நம்ம லாஸ்ட்டாக வந்து இதுக்கு போடுறோம்னாக்கா அது டெம்பரிங் கரெக்ட்டா நிற்கும். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுங்களா அந்த எக் ஒயிட் கூட இது ரெண்டும் mix ஆகும்போது அந்த கோட்டிங் கரெக்ட்டா உட்காரும்ட்டு. இது நம்ம ஃபஸ்ட் டைம் முன்னாடி போட்டு வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னாக்கா அந்த வாட்டர் கண்டென்ட் கூட அது மிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் அதுவும் வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணுறது டிப் பண்ணி லைட்டாக போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ இது ரொம்ப நேரம் அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கலாம் இல்லை கிடையாது. இது லாஸ்ட்டாக போடுறதுக்கு முன்னாடி போட்டு வைக்கணும் அவ்வளோதான். இது ஒரு சில பேர் பார்த்தா ரைஸ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு கொஞ்சம் ட்ரைனஸ் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம பட் இது வந்து ஆயில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாதா? ஆ, ஆயில் அப்சர்வ் பண்ணும். அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எக் ஒயிட் கூட மிக்ஸ் ஆகும் போது அந்த பிரேஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அதுக்கு. ஓகே, இப்போ தவாவில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு இவ்வளோ ஆயில் போதும் இல்லையா? இவ்வளோ ஆயில் போதும். நம்ம ஆக்சுவலாக வந்து இன்னொரு டைம் டேர்ன் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் ஆயில் டாப்பிங் ஊற்றணும். ஓகே, ஸோ அந்த மசாலாஸ்லாம் அப்படியே மேலே போட்டு விட்டுடலாம். ஆமாம், மசாலாஸ் தான் அந்த மீன் ஃபிஷ்ஷோட இதுவே பார்த்தா அந்த டேஸ்ட்டுக்கு அந்த மசாலாஸ் தான். ஓகே, மெயினாக பார்த்து இப்போ ஆஃப்டர் ஒரு டைம் நம்ம டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் டாப்பிங் ஊற்றணும். இந்த பீச் சைட்லாம் போனீங்கன்னா இது கிடைக்கும். இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் சைட்லலாம் போனீங்கன்னா இது வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஃபுட் கலரிங் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம அதிகமாக ஆட் பண்ணனாலே இந்த ரெட் கலர் வந்து கிடைக்கும். செஞ்சு சாப்பிடணும் இல்லையா? ஆமாம், மெயினாக பார்த்தா இது எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் ஷெஃப்? இது ஆக்சுவலாக வந்து ஃபிஷ் வந்து ஒரு 10 minutes குக் ஆகக்கூடியது தான். இது நம்ம வந்து ஒரு 12 minutes எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஏன்னா வந்து அந்த கோட்டிங் போட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கணுன்றது. அப்போ தான் வந்து ரெண்டு சைடும் நமக்கு வந்து அந்த மேலேயும் ஃப்ரை ஆகிருக்கும். ஆமாம், ஈக்குவலாக ஃப்ரை ஆகிருக்கும். ரெண்டாவது அந்த ஜூசினஸ் உள்ள நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். இது நம்ம அம்பாசிடர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக மூவ் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இது அதிகமாக நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட்றது. அது பார்த்தா அந்த மீன் மல்லி வறுவல் தான். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஷேடோ ஃப்ரை ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டாவது பார்த்தா நம்ம இந்த கிரில் பேண்டை போடும்போது ஒரு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு நம்மளுக்கு செட் ஆகும். நிறைய பேர் பார்த்தா அந்த அந்த காண்டி ஸ்டைலில் பண்ணக்கூடிய அந்த கிரில் ஃபிஷ்ஷு கிரில்டு சிக்கன் அந்த மாதிரி இருக்கிற கோட்டிங்கில் லைனாக கிடைச்சோம். ரெண்டாவது பார்த்தா இது வந்து ஆயில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப்சர்வேஷன் தள்ளி தள்ளி போயிடும். நம்மளுக்கு என்ன எதுவோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் செட் ஆகி அந்த வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா அந்த மல்லி அந்த எக் ஒயிட் போட்டிருக்கிறது வந்து தெரியுது. ஆக்சுவலி பார்த்தா அந்த எக் ஒயிட் போட்டிருக்கிறது தெரியுது. அதை பார்த்தா அந்த கோட்டிங் சொன்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷேடோ ஃப்ரேமே மேலேயும் கீழே கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கிடைக்கும்ட்டு. இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம அகெயின் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி வந்து இது மேலே போட்டு டேர்ன் பண்ணணும். இது நான் யூஸ்வலான மீன் வறுவல் தான். அந்த மீன் வறுவல் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த கருவேப்பில நம்ம ஆட் பண்ணும்போது கூட இந்த டைம் தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சும்மா லைட்டாக போட்டு ஒரு ஃப்ரை அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் லைட்டாக நம்ம ஆட் பண்ணோம். அதோடய கலரே பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகிடுச்சு. இல்லை நல்ல காஷ்மீர் சில்லி பவுடருடைய கலர் தான் மேக்ஸிமம் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலாம். கலர் கொடுத்துருக்கு ரெட் கலராக இல்லையா? ஆமாம், மெயினே பார்த்தா அந்த கலரிங் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு எப்பவுமே அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடவே பிடிக்கும். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஃபிஷ் ஆகட்டும் சரி சிக்கன் ஆகட்டும் சரி அந்த கலர்ஃபுல் எப்பவுமே கொஞ்சம் செட் ஆனால் தான் சாப்பிட்றது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது இந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா அந்த ரெட் கலர் தான் பார்த்தா தான் ஆமாம் ரெட் கலர் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. 65 அந்த ரெட் கலர் இருந்தால் தான் அது அதே நம்ம வேறு ஒரு குண்டு மசாலா மாதிரியோ மற்ற எந்த ஒரு எல்லோ மசாலாலாம் போட்டுனா அது எந்தளவுக்கு யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. மெயினாக பார்த்தா அந்த ரெட்டிஷ் மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கு ஃபுட் கலர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் கலரை விட வந்து இதுவே பெஸ்ட்டு. ஓகே,
சில்லி பவுடர் போட்டு அது மேட்ச் பண்ணி ஆமா மேக்ஸ் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலே அந்த கலர் நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். அகே நம்ம திருப்பும் போது சேம் அந்த பேக் சைடு வந்து அந்த கொத்தமல்லி வரணும்ன்றதுக்காக ஓகே. ஏன்னா அந்த கொத்தமல்லி அந்த சைடு போடும்போது கொஞ்சம் நல்லா செட் ஆகி நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த ஃபுல்லாகவே அந்த மல்லியோட ஃப்ளேவர் வர்றதுனால தான் வந்து இது வந்து மீன் மல்லி வறுவல். ஓகே ஸோ அதனால மல்லி வந்து நிறைய போட்டு நிறைய போட்டாக்க அந்த மீன் மல்லி வறுவலோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ திருப்பும் போது திருப்பியாச்சு ஃபினிஷிங் அப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஓகே ரொம்ப லைட்டாக. ஸோ இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த கொத்தமல்லி எப்போ ஆட் பண்ணுறது? அதான் டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து அந்த மசாலா போட்டுருந்துறீங்களா அப்பயே கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுடணும். ஓகே அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கொத்தமல்லியோட இலைங்களை விட்டுட்டு அந்த தண்டு இருக்குல்ல அந்த ஒரு இதை வந்து நல்லா ஃபைன் ஷேப் பண்ணி அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அது ஃப்ளேவரும் நல்லா செட் ஆகும். ஏன்னா கொத்தமல்லி மட்டும் டக்குன்னு போட்டோடனே அந்த ஃப்ரையில் வந்து பர்ன் ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த தண்டு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃபைன் ரொம்ப பொடியாக நறுக்கிட்டு போடணும். ஒரு சில பேர் பேஸ்ட் அடிச்சு கூட போடுவாங்க ஆனால் பேஸ்ட் அடிச்சா ஃபுல் டேஸ்ட் வராது. நம்ம அந்த தண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரோட ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது கொஞ்சம் மேலே டாப்பிங் பார்த்தா அந்த க்ரீனிஷ் இல்லாமல் லைட்டு அந்த நட்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அதுக்கு மீன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது இன்னொரு வாட்டி திருப்பி போடணும் இல்லையா? ஆமாம் லைட்டாக திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஓகே இது அம்பாசிடர் வந்து ரொம்ப மூவபுளான ஒரு ஐட்டம். ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணலாம். ஓகே பாரமீன்னாலும் நீங்கள் இந்த வஞ்சரத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வாட்டர் கலர் நல்லா செட் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நிறுத்தி பொறியமாக குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வஞ்சரம்லாம். ஓகே நிறைய பேர் பார்த்தா வஞ்சரம்னுவாங்க. வஞ்சரத்தை விட பெஸ்ட்டான ஃபிஷ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் செய்யும்போது பார்த்தா டூனா ரொம்ப நல்லாயிருக்கும். டூனா ஃபிஷ்ஷு இந்த சீபாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சீபாஷ்லாம் பார்த்தா வந்து மீன் மல்லி உருவல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப செட் ஆகும். ஓகே மார்க்கெட்டில் இதே இது வந்து பார்த்தா இதே மசாலா பார்த்தா ப்ரானுக்கும் செட் ஆகும். ப்ரானும் வந்து இதேமாரி மசாலா இதே சேம் இதே ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரானை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த டைகர் ப்ரான்ஸ்னுவாங்க அந்த ப்ரான்ஸ் கூட செட் ஆகும். அந்த ப்ரான்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அதுவும் பார்த்தா வாஷ் பண்ணும்போது நல்லா ஒரு செட்டிங்காக வாஷ் பண்ணணும். ஓகே ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஆமாம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் தான் ஓகே. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாள் செஞ்சு காமிங்க. ஆமாம் இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் லைட்டாக வந்து அந்த வாசனைக்காக தான். ஓகே இந்த கொத்தமல்லி கூட அந்த ஜீராவோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான அந்த ஃப்ளேவர் நல்லா செட் ஆகிடும். ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் மீன் வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகே இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் அந்த பேன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ட்ரைனஸில் கொட்டுடணும். ஓகே பேன் மூலமாக ஸ்டாஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ்வலாக எல்லா ஒரு நான்வெஜுக்குமே நம்ம ஆனியன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியனோட சிட்ரிக்கும் சரி லெமனோட சிட்ரிக்கும் சரி அந்த நான்வெஜோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி குடிக்கும். அதுக்காக தான் கூட வந்து லெமன் வெஜ்ஜஸ் கொஞ்சம் இப்போ வந்து குக் ஆன அந்த ஃபிஷ்ஷை வந்து ஆல்ரெடி நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம் இது வேணும் வேணும்னாக்கா லெமன் ஃபிஷ் பண்ணிக்கலாம். ஓகே நல்ல வாசனை வருது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா ரெடி ஆயிடுச்சு மீன் மல்லி வறுவல். ஓகே டாப்பிங்கும் கொத்தமல்லி தான். மீன் மல்லி வறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வேற ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.